தேனி கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் நாகஜோதி முன்னிலை வகிக்க, மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் கிருபாவதி துவக்க உரை நிகழ்த்த, ஆர்ப்பாட்டத்தில் வருவாய் கிராம ஊழியர்களுக்கு இணையாக சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியமாக 6,750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் தகுதியுள்ள சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை ஈர்த்து வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், காலை சிற்றுன்றியை சத்துணவு திட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் உடையாளி, மாவட்ட செயலாளர் சென்னமராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க, தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுப்புராஜ் முருகன் மற்றும் மாவட்ட நிதி காப்பாளர் தேன்மொழி ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையாற்ற, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் பவுன்தாய், போடி ஒன்றிய இணை ஒருங்கிணைப்பாளர் சுமதி, பெரியகுளம் ஒன்றிய நிதி காப்பாளர் தங்கமீனா, பெரியகுளம் ஒன்றிய இணை ஒருங்கிணைப்பாளர் சாதிகா உள்ளிட்டோர் சிறப்புரையாற்ற, ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் நிறைவுரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக சின்னமனூர் ஒன்றிய நிதி காப்பாளர் சுமதி நன்றி கூற, தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சுமார் 150 மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.